24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் Fast Track Taxi app டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நாம வந்திருக்கிற இடம் எது அப்படின்னா, இந்நேரம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, ஐ லவ் கோவை. அழகான அற்புதமான ஒரு தொகுதி. இங்க நல்ல நல்ல மனிதர்கள், மதிப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள், இப்படி சூப்பரான ஒரு தொகுதியில நாம வந்திருக்கோம். இந்த தொகுதி ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பேசப்படுது. ஏன்னா இங்க பாஜக சார்பாக திரு அண்ணாமலை, திமுக சார்பாக திரு கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பாக திரு சிங்கை ராமச்சந்திரன், நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி அவர்கள், இப்படியாக நான்கு முனை ஒரு போட்டி கோவையில் இருக்கு. சரி, கோவை தொகுதியில் ஒவ்வொரு கட்சியினரும் என்ன மாதிரி வியூகங்களை வகுத்திருக்காங்க, அவங்க திட்டங்கள் என்ன, இங்கே இந்த தொகுதியை கைப்பற்ற தலைவர்கள் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அசைன்மெண்ட்டுகள் என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தொகுதிக்குள்ளார பயணித்து மக்களுடைய கருத்துக்கள், இந்த வியூகங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக கவர் பண்ணிட்டு வரலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் சந்தீப்புடன் தொகுதிக்குள் நம்ம பயணத்தை தொடர்வோம். இங்கே கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர், மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள்க. இந்த ஆறுலேயுமே சிட்டிங் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக. கோவை அப்படின்னாலே அதிமுக கோட்டை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் இங்கே பிரதானமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தென்னிந்திய ஒரு வாசல்னு சொல்லுவலையா, தொழிற்சாலைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார தளம், மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் கோவை. இங்கே சமுதாய ரீதியாக வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் அறுதி பெரும்பான்மையாக இருக்காங்க, அடுத்து நாயுடு சமூகத்தினர் இருக்காங்க, இஸ்லாமிய சமூகத்தினருடைய வாக்குகளும் இங்கே பரவலாக இருக்குது. இதன் தொடர்ச்சியாக யாதவர் சமூகத்தினர், அதுக்கப்புறம் பட்டியல் சமூகத்தினர், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக இப்படி ஒரு ஒரு கலவையான, மாநகரம் முழுக்க கலவையான மக்கள் இருக்காங்க. இதுதான் கோவையுடைய அடிப்படையாக இருக்குது. சரி, இந்த கோவை தொகுதியில் பொதுமக்களுடைய உணர்வுகள் என்ன, தேவைகள் என்ன அப்படிங்கிறத டக்குனு இப்போ அப்படியே பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு தண்ணி தான் தேவை. தண்ணியே கிடைக்கிறது இல்லை, கோவையிலே தண்ணி கிடைக்கிறது, தண்ணியே கிடைக்கிறது. எங்க பாருங்க, எங்க ஜனங்க பார்த்தாலும் தண்ணி 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 தான் அலையிறாங்க. தண்ணினா நல்ல தண்ணி கிடைக்கிறதே இல்லை, எல்லாம் சப்ப தண்ணி தான் வந்திருக்கு. மெயினா ரோட்ஸ் ரெடி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல நான் வந்து பர்சனலா பேரண்ட் ஆஃப் 3 சில்ட்ரன்ஸ், ஸோ இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய தாட்டி பார்த்துருக்கேன். அது மார்னிங் டைமா இருக்கட்டும், அது ஆஃப்டர்நூன் டைமா இருக்கட்டும், ரோட்ஸ் ஆர் வெரி வஸ்ட். தண்ணீர் பிரச்சனை எல்லாம் வெயில் காலம்ங்கிறதுனால இருக்கு. பத்தடையில தண்ணி இருக்கும், ஓரளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைலாம் இருக்கும். இப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும், அந்த பிரச்சனை இருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டோம். கோவையை பொறுத்த வரைக்கும் தெற்கு, வடக்கு, சிங்காநல்லூர் இந்த மூன்று தொகுதிகளும் இந்த மாநகரத்தை மையமிட்டு வருதுங்க. முழுக்க முழுக்க ஒரு சிட்டி சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கு. இங்கே கலவையான மனிதர்கள், பிற மொழி பேசக்கூடியவர்கள், பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர்கள், இப்படி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், இப்படியான பொதுமக்கள் வந்து அடர்த்தியாக இங்கே இருக்காங்க. உழைக்கும் மக்களும் பரவலாக இருக்காங்க. இருந்தாலும் இந்த மண் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத விட பக்கத்துலேருந்து இங்கே வந்து வாக்குரிமைகளை பெற்றவர்களும் இங்கே அதிக அளவில் இருக்காங்க. இதையே மையமிட்டு தான் பாஜகவும் தங்களுடைய ஸ்கெட்சு போட்டு தங்களுடைய வெற்றிக்கான வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய டீம் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட தன்னார்வலர்களை அழைச்சிட்டு வந்துட்டு அவர்கள்கிட்ட வந்துட்டு எப்படி கேன்வாஸ் பண்ணணும் அப்படின்னு பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்க தான் தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க. தங்களுடைய ஸ்ட்ராங்கான ஜோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மாநகரங்களில் தினமும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு அவங்க கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுறப்ப இங்கே கட்டமைப்பு வலுவாக இருந்தாலும் முழுமையாக கட்டமைப்புகள் இல்லை. ஸோ தன்னார்வலர்கள் மூலமாக வேகமாக குறைந்த நாள்லேயே வெற்றிக்கான வியூகங்களையும் வகுத்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு அவருக்கு தான் வாய்ஸ் அதிகமாக இருக்கு இங்கே கோயம்புத்தூர்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவருக்கு தான் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்க வண்டியில சுத்தி சுத்தி பிரச்சாரம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அவரது கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. ஆனா திமுகல நிக்கிறவரு முன்னாள் மேயர், அதிமுகல இருந்தவரு ராஜ்குமார், அவருக்கு எப்படி இருக்கீங்க? அவரது வந்து பார்த்த ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வண்டி மட்டும் தான். எந்த ஏரியா இது? நினைக்கிறீங்க?
இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா இருக்கும் பார்த்தோம் ஊராட்சியில், அடுத்த அவங்க முடியும் போது அடுத்த ஆட்சி பார்த்தா அவங்க அதை விட இதாக இருக்காங்க. அட்லீஸ்ட் பப்ளிக்கை வந்து நல்லது பண்ணுற மாதிரி, மிடில் கிளாஸ் டெவலப் பண்ணுற மாதிரி யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதுதான் யாருன்னு கேட்குறேன் சார். இன்னும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அடுத்தடுத்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம், புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறோம். உங்களுடைய தொகுதி கோவை தொகுதியில் முக்கியமாக என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்கோப் நிறையா இருக்குது, நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். என்ன என்னென்னலாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அண்ட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுற டெவலப்மெண்ட்ஸ் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆண்டர்பிரினரியல் டவுன், அண்ட் ரோட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து பெட்டர்மெண்ட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இங்கே பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே அப்படி பலரும் போட்டி போடுறாங்க, யார் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற நிலைமையில் யார் யார் வந்தாலும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் யங்கர் ஜென்ரேஷன் இஸ் கம்மிங் அப் அண்ட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட். யார் வந்தாலும் அவங்க எதாவது பண்ணலன்னா அடுத்த வாட்டி வரமாட்டாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒரு பக்கம் விஜே லிங்க்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொதுமக்கள்கிட்ட அப்படியே கருத்துக்களை கேட்டு வர்றது, இப்படி தான் நம்மளுடைய ட்ராவல் இருக்குது. சரி, அதிமுக வேட்பாளரான திரு சிங்கை ராமச்சந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய கனவுகளுக்கு ஒரு வேட்டு வைக்கக்கூடியவராக களத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. தொடக்கத்திலிருந்து எங்கே இதை அறிவிப்பு வேட்பாளர் அறிவித்த நேரத்திலேயே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரன் சொன்னார். சரி, அதிமுகவுடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும், இங்கே அதிமுக கட்சி கோவையை பொறுத்த வரைக்கும் மிக வலுவான பிரம்மாண்டமான அடித்தளம் போட்ட ஒரு கட்சியாக இருக்குது, கட்டமைப்பு வலுவாக இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய கோட்டை. இரண்டு. மூன்றாவதாக இங்கே புதியவர்கள்லேருந்து முதியவர்கள் வரை அதிமுகவுக்குன்னு வலுவாக இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலை வேர் ஊன்றி இங்கே இருக்குது. நான்காவதாக அண்ணாமலை அடுக்குகின்ற எல்லா விஷயங்களையும் ஐஐஎம்ல படித்தவர், இவரும் சிங்கை ராமச்சந்திரன் படித்தவர், ரெண்டு பேரும் வந்து நல்ல பட்டம் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கை ராமச்சந்திரன் அவரும் தமிழ் மொழி, ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பேசக்கூடியவர். ஸோ அண்ணாமலைக்கு எல்லா வகையிலையும் அவர் டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காரு. ரெண்டு பேருமே யங்ஸ்டரு. அடுத்து நாயுடு சமூகத்தினர் இங்கே அறுதி பெரும்பான்மையாக இருக்காங்க. ஸோ அச்சமூக வாக்குகளை வேட்பாளர் ஒரு வகையில் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். இன்னொரு பக்கம் வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களும் அதிகமாக இருப்பதால் இங்கே எஸ்பி வேலுமணி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி, இப்படி அவர்கள் அந்த வாக்குகளை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இரண்டு பெரும்பான்மை சமூகத்துடைய வாக்குகளும் பெற்றுவிடலாம். அப்புறம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தினர், ஏனைய சமூகத்தினருடைய வாக்குகளும் அதிமுகவுக்குன்னு இருக்குது. இவை எல்லாமே அதிமுகவை கரை சேர்த்து விடும் அப்படிங்கிறது அதிமுக வேட்பாளருடைய நம்பிக்கை. சரி, இங்கே பூத் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 19 பேர் கொண்ட பூத் கமிட்டி அதிமுகவில் இருக்குது. எல்லா கட்சிகளை விட அவங்க தான் வலுவாக இருந்துட்டுருக்காங்க. தொடக்கத்திலிருந்து பூத் கமிட்டிக்கான அந்த நிதியை வந்து அதிமுக தலைமை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேகமாக அவர்களும் செயல்படுறாங்க. இதற்கடுத்து மிக முக்கியமாக மதவாத பாஜக கட்சியும் நமக்கு வேணாம், குடும்ப ஆட்சி செய்கின்ற திமுகவும் நமக்கு வேணாம். 50 இல்லாத சாதனைகளை செய்த, இந்த 5 செய்த நம்முடைய அதிமுகவே இந்த மண்ணுக்கு போதும் அப்படின்னு புதிய வகையில், கவர்ச்சிகரமான வகையில் தன்னுடைய பரப்புரையும் முன்வைக்கிறாரு சிங்கை ராமச்சந்திரன். ஸோ வசீகரமான பரப்புரை எல்லா பக்கத்திலையும் களமாடுவது. இரண்டாவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய அந்த படை. மூன்றாவதாக அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. நான்காவதாக வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினர். அடுத்து வந்து நாயுடு சமூகத்தினருடைய வாக்குகள், பட்டியல் சமூகத்தினர் வாக்குகள். இந்த மூன்றும் அதிமுகவுக்கு இருக்குது, அதற்கேற்ற மாதிரி வேட்பாளர் பொறுப்பாளர்கள் போட்டிருப்பது. ஐந்தாவதாக சென்ட்ரலில் ஆளுகின்ற பாஜக, ஸ்டேட்டில் ஆளுகின்ற திமுக, இரண்டுக்கும் எதிரான மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயல்பான எதிர்ப்புணர்வு. ஸோ அவை தன்னுடைய கட்சிக்கான வாக்குகளாக அறுவடை செய்வது. இந்த 5 வகைகளில் தான் திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை அரசியல் ரீதியாக அடிக்க தொடங்கியிருக்கிறார் சிங்கை ராமச்சந்திரன். இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்கு, யார் வந்தால் நல்லா இருக்கும்? நாங்கள் எப்போதுமே அதுதான், அதுதான் ரெட்டலை தான், ரெட்டலை தான், ரைட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரை டிஎம்கே இருந்தால் பரவாயில்லைங்க. எல்லா தொகுதியிலையும் வந்தாங்கன்னா எல்லா தொகுதியிலேருந்து நல்லா தான் செய்கிறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும், திருநங்கை மக்களை பொறுத்தவரைக்கும், எல்லா தொகுதியிலேருந்து நான் திமுக வந்து நல்லது. இப்போ திருநங்கை சமூகத்தினரும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் 3 பாலினம்னு அதில் அடையாளப்படுத்தியிருக்காங்க. திருநங்கை நான் முன்னாடி அதுவும் பண்ணுறது கர்நாடக கலைஞர் அவர்கள் தான், அதனால உங்கள் ஆதரவு எப்பவும் அவருக்கு தான். சரி, வேற உங்களுக்கு குறிப்பாக இந்த பிரச்சனையை எங்களுக்காக இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் என்ன வேட்பாளர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மேற்கொண்டும் எங்களையும் ஒரு மனிதரா வந்து மதி மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல மனுஷங்களா மதிங்கப்பா. அதுதான்
ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் அதிமுக, ரெண்டு தரப்பும் வலுவான கோட்டைன்னு விரைவாக ஓடிக்கொண்டே இருக்காங்கன்னா நான் சத்தம் இல்லாமலே இங்க ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு களத்துல தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். அதாவது திமுகவுடைய வேட்பாளர் முன்பு அதிமுகவில் தான் இருந்தார், இன்னும் சொல்லப்போனால் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வலதுகரம் போல இருந்தவர், முன்னாள் மேயராக இருந்தார், அதுக்கப்புறம் தான் திமுக பக்கம் வந்தார், இப்போ திமுகவுடைய வேட்பாளராகவும் ஆகியிருக்கார். இங்கே திமுக தன்னுடைய பலமாக கருதுவது இந்த மாநகராட்சியில் அறுதி பெரும்பான்மையான வார்டுகள் திமுக கைப்பற்றியது. ஸோ வார்டுகள் ரீதியாக கவுன்சிலர்கள் இங்கே திமுகவும் கட்சி கட்டமைப்பும் வலுவாக இருக்கிறதால அண்ணாமலை குறிவைக்கக்கூடிய மாநகரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாவற்றையும் திமுக கைப்பற்றும், அண்ணாமலையை இங்கே நிச்சயமாக ஓட விடுவோம், திமுக தான் இங்கே செல்வாக்கு செலுத்தும், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளையும் திமுக தான் செல்வாக்கு செலுத்தும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இங்கே முன்னே வந்து பொறுப்பு அமைச்சராக இங்கே எல்லாவற்றையும் கட்டமைப்பை வலுப்படுத்தியதில் முதன்மையாக இருந்தவர் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி. ஸோ அவருடைய டீம் இன்னமும் இங்கே பரவி விரவி இருக்காங்க, அவங்களும் தொடர்ந்து வேலைகளை புறநகரில் எல்லாம் வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க. இங்கே மிகப்பெரிய அளவில் தொழில் நகரம் கோவை இல்லைங்களா. ஸோ தொழில்துறை சார்ந்த அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவரை இங்கே வேட்பாளர் அறிவித்த உடனே களமிறக்கி விட்டார் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின். அவருடைய முதன்மையான வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரையில் கூட அதிகமாக தென்படுவதில்லை, ஆனால் முழுக்க முழுக்க இந்த பிகைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, பின்னாடி இருந்து எல்லா விதமான வேலைகளையும் அவர் பார்த்துட்ருக்காரு. முக்கியமாக இங்கே தொழில்துறை சார்ந்த பல்வேறு முதலாளிகள், பிக்ஷாட்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அறுதிப்பெண்மா, ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தொழிலாளர் வர்க்கத்தினர் இங்கே வாக்காளர்களாக இருக்காங்க. ஸோ தொழிற்சங்கத்தினர் அந்த பிரதிநிதிகளை சந்திக்கிறாரு, இன்னொரு பக்கம் முதலாளிகள் பிக்ஷாட்ஸை சந்திக்கிறாரு, சிறு குறு தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் அங்கேயும் சந்திக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன, நிச்சயமாக எங்கள் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கு, இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சத்தியம் செய்யாத குறையாக உத்தரவாதம் கொடுக்கிறாரு. முக்கியமாக இங்கே மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி நிறைய விஷயங்களில் மாநிலம் முழுக்கவே தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கணும், அப்போ மாநில ஆட்சியுடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் பிக்ஷாட்ஸ் கிட்ட இவர் பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இவை எல்லாமே சப்போர்ட்டாக மாறும் அப்படின்னு கணக்கு போகிறாங்க. இதை கடந்து பாஜக அதிமுக வாக்குகளை பிரித்து விடுவதால் இங்கே ஈஸியாகவே திமுக வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. இங்கே ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி வாகை சூடியிருக்கு, தொழிற்சங்கத்தினர் கூட்டணி பலம், அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையிலேருந்து பலவற்றையும் கொடுத்துருக்காங்க. கொங்குல கூடுதலாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் கவனம் எடுக்கிறார், இங்கே ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு 2 நாளைக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாமே ஒரு மான பிரச்சனையாகவும் திமுகவுக்கு இருக்கு. இங்கே அண்ணாமலை வெற்றி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி செய்வதை விட அந்த ஆட்சியை ஒரு பாஜக வீழ்த்தி விட்டது அப்படின்னு அவங்க பரப்புரை செய்வாங்க. அது 2026 பாஜகவுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுங்கிறதாலேயே இதை தடுத்தே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வெறித்தனமாக திமுகவினரும் களமாடுகிற அந்த காட்சியும் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஃபைட்டு பார்த்தோம்னா பாஜக அதிமுக திமுகன்னு மும்முனை போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஐபிஎல் எப்படி பரபரப்பாக ஒரு பால் இந்த டீம் லீடாக இருக்கும், இன்னொரு பால் அந்த டீம் லீடாக இருக்குன்னு ஒரு போட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போட்டியை இப்போ கோவையில் நம்ம பார்க்க முடியுது. உச்சி வெயில் புழக்குதுங்க, அதை விட இந்த அரசியல் அனல் எகிரிகிட்டு இருக்குங்க. ஒரு சேல்ஸ்மேன் இப்போ தான் கருத்து சொன்னார், இருங்க பக்கத்துலேயே ஒரு மகிழுந்து ஓட்டுநர் கார் டிரைவர் இருக்கார், அவர்கிட்ட என்னன்னு கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் கோவை தொகுதி எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா தாங்க இருக்குது, நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க, மக்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, யாருக்கும் நிம்மதியான வாழ்க்கையே இல்லை. இப்படி டிரைவர் தொழில்லாம் சொல்லவே வேண்டாம், யாருமே எங்களை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, சக மனுஷனுக்கு உண்டான மரியாதை கூட யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நார்மலாக ஆட்டோக்காரங்களும் எங்கள் கூட சண்டைக்கு வராங்க. இல்லை ஆனால் கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப அன்பானவங்க தானே, நல்லா அதெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கோயம்புத்தூர்காரங்கன்னா அவ்வளோ மரியாதையும் பாசமும் நிறைஞ்சவங்களாம் இருந்தாங்க. இப்போல்லாம் யார்கிட்டயும் அந்த அன்பும் மரியாதை மேக்ஸிமம் யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியல சார். சரி, அது ரொம்ப மன சங்கஷமாக கஷ்டமாக. சரி, இப்போ தேர்தல் வந்துருச்சு, இந்த மரியாதையை யார் பெற்று தருவா நம்புறீங்க? ஒரு தமிழன் தான் பெற்று தரணும் நாங்கள், ஏன்னா தமிழர் வந்துட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பார்க்குறவங்க. நம்ம மரியாதையாக ரொம்ப இழந்துட்டு இருக்கோம், சுயமரியாதையே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 4 வேட்பாளரும் தமிழர்கள் தான். நாங்கள் நாம் தமிழர் வந்தால் நான் எங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், அவர் தான் வந்துட்டு எங்களுக்காக ரொம்ப போராடுற மாதிரி பண்ணுறாரு. பொதுமக்களுடைய கருத்துக்களையும் இடையிலடையில் கேட்டோம், அவங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல் இங்கே களத்தில் பார்த்தோம்னா 3 முக்கியமான கட்சிகள் தீவிரமாக நீயா நானாவா அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இடையில இந்த 3 பேருக்குமே வாக்கு வகையில் மிரட்டல் கொடுக்குற மாதிரி
ஒருத்தர் களமாடிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான கலாமணி ஜெகநாதன் அவர்கள் இந்த முக்கியமான கட்சிகளில் ஒரே பெண் வேட்பாளராக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் களத்தில் தான் போட்டி போடுவாங்கன்னா, இங்கே முக்கியமாக ஸ்டார் வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய நேரத்திலேயே பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்தவங்களாக நாம் தமிழர் வேட்பாளர் இருக்காங்க. என்னென்னா, அண்ணாமலை அவருடைய அந்த சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸில் ஆவணங்களில் நிறைய தவறு இருக்குது அப்படின்னு முதல்ல உரக்க உரைத்தது நாம் தமிழர் வேட்பாளர் தான். அதுக்கப்புறம் தான் அது காட்டு தீ போல் பரவனது. அவர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமா மாட்டாதா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு திக் திக் அப்படின்னு மனநிலை இருந்தது. அட்லாஸ் அப்புறம் தேர்தல் ஆணையம் வந்துட்டு அண்ணாமலை அவருடைய மனுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் முதல்லையே அவங்கள வந்து இந்த விஷயத்தில் தோக்கடிச்சாங்க அப்படின்னு நாம் தமிழர் இங்கே அதை ஒரு பெருமிதமாக பாசிட்டிவாக எடுத்துட்டு போறாங்க. போன முறை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் களமாடியவர் தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக இருக்காங்க. சில தினத்துக்கு முன்னாடி இங்க தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் களத்துக்கு வந்திருந்தப்போவும் அவர் வந்து அதிக அளவில் அண்ணாமலை அவர்களை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தார். எங்களுக்கு வாக்களிங்க, இல்லைனாலும் அவருக்கு வாக்கு செலுத்திடாதீங்க அப்படின்னு கடுமையாக போட்டு தக்கி பேசியிருந்தார். முக்கியமாக பெண்களுடைய பிரச்சனைகள், டாஸ்மாக் மதுபானத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துகள், இப்படி பெண்கள் சார்ந்த விஷயங்களை குடும்பம் சார்ந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பரப்புரையை தீவிரமாக நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க. இளம் வாக்காளர்கள்கிட்ட கூடுதல் ஆதரவு இருக்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தேர்தல் க்ளோஸ் ஃபைட்டாக இருந்துகிட்ருக்கு. நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற வாக்குகள் ஏதோ ஒரு முக்கியமான கட்சியுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாதுங்க. விலைவாசி ஏற்றம், மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு அப்படின்னு புதிய வகையில் தங்களுடைய பரப்புரையை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். அதே நேரத்தில் போன முறை மக்கள் நீதி மையத்தில் திரு மகேந்திரன் அவர் போட்டியிட்டார். கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையாக 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவர் பெற்றிருந்தார். அப்போ பாஜகவுடைய வெற்றிக்கு வேட்டு வைத்ததில் மக்கள் நீதி மையத்துடைய வாக்குகள் முக்கியமாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் திரு கமல்ஹாசனும் இங்கே சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து களமாடி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள்ட்ட வெற்றி வாய்ப்பையும் இழந்தார். ஸோ மக்கள் நீதி மையம் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது. அந்த வாக்குகளும் இங்கே திமுகவுக்கு வரும் அப்படின்னு திமுகவும் உறுதியாக நம்புகிறாங்க. அதே நேரத்தில் நடுநிலையான கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நடுநிலையான வாக்காளர்கள் புதியவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளை கொடுப்பாங்க. எந்த கட்சியும் சாராமல், அதாவது ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய கட்சி சாராதவங்க. ஸோ புதியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் நீதி மையத்துக்கு நிறைய வாக்குகளை செலுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க திமுக கூட்டணிக்கு போயிட்டதாலேயே அதில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் குறையும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. இருந்தாலும் திரு கமல்ஹாசனுடைய பரப்புரை, அவருக்கு இருக்கக்கூடிய இங்கே ஒரு விதமான ஒரு ஆதரவு, இதெல்லாமே அதே ஏ பி செக்டாரில் இருக்கக்கூடிய வாக்குகளை திமுக பக்கம் திருப்போம் அப்படின்னு திமுகவுடைய குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டீம் கணக்கு போடுறாங்க. இந்த வகையில் களம் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த கோடை வெயிலை விட கூடுதலாகவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஜெய் ஜெய் திமுக, ஜெயிச்சாச்சு திமுக. ஓஹோ, ஏன்னா திமுக மேலே வந்து அவங்க ஆளுங்கட்சியாக 3 வருஷம் இருக்காங்க, பெருசாக எதுவுமே செய்யலை அப்படின்னும் பாஜகவினர்லேருந்து எல்லா பெண்களுக்கே பஸ் உதவி சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு மாதம் மாதம் ரேஷன் கார்டில் 1000 ரூபா, இத்தனை 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 விஷயம் பண்ணிட்டு தான் வராங்க. எதுவுமே பண்ணாமல் இத்தனை விஷயம் பண்ணிட்டு தான் வராங்க, வேறு எதுவுமே பண்ணாமலாம் இல்லை. இன்னும் மேலும் மேலும் நிறைய திட்டம் வந்துட்டு தான் இருக்கும், வராமலாம் இருக்காது. இன்னும் மேலும் மேலும் போக போக திட்டம் வந்துட்டு தான் இருக்கும், வராமலாம் இருக்காது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரை டிஎம்கே இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே திராவிட மாடல் தான் திமுக. திமுக எந்த வகையில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த வகையில் சொல்கிறீங்க? வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே என்னோட கருத்துக்கு வந்து வெற்றி பெறணும். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருக்கணும்ல. பொதுமக்கள் கருத்து எல்லாமே அப்படியே முடிச்சுட்டு கோயம்புத்தூருடைய ஒரு அடையாளத்தில் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க, வளர்மதி அசைவ உணவகம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு விருந்தை முடிச்சுட்டு அப்படியே நம்முடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கோவை கொதிநிலை கூடுதலாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதில் திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்குமே ஒரு இமேஜ் சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. திமுகவில் அண்ணாமலை வெற்றி அடைஞ்சால் ஒரு ரூலிங் பார்ட்டியை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு உதயநிதி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. எடப்பாடி அவருக்கும் கூட்டணியை விட்டு பிரிஞ்சு கடைசியாக நம்ம கட்சியை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையே ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்னு எடப்பாடிக்கும் இமேஜ் இஷ்யூ. அதே போல் அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியமாக இருக்குது. அவங்கக்கிட்ட தோத்துட்டோம்னா இவ்வளோ நேரம் நம்ம கட்டி எழுப்பியிருந்த அந்த இமேஜ் டோட்டலாக உடஞ்சிரும் அப்படிங்கிறதால அவரும் தீவிரமாக களமாடுறாரு. ஸோ மும்முனை போட்டி இங்கே பயங்கரமாக இருந்துகிட்ருக்குங்க. இதில் தான்
ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக பிரித்து அங்கே வந்துட்டு அசைன்மெண்ட் கொடுத்து தனியாக பொறுப்பாளர் போட்டு திமுக வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு உதாரணமாக சொன்னோன்னா கவுண்டம்பாளையம் அந்த சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டோம்னா அங்கே நாயுடு சமூகத்தினர், கோனார் யாதவர் சமூகத்தினர், வெள்ளாளக்கவுண்டர், அப்புறம் பட்டியல் சமூகத்தினர், அருந்ததியர் இப்படி பலரும் இருக்காங்க இல்லையா. இங்கே சமுதாய வாக்குகளை குறி வைக்கிறதுக்காகவும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், ஏன்னா நாம் தமிழர் பக்கம் போயிடக்கூடாது, இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக பாஜக பக்கம் அண்ணாமலை மேலே ஆகர்ஷிப்போடு அந்த வாக்குகள் பதிவாயிடக்கூடாதுன்னு இளம் வாக்காளர்களை டார்கெட் செஞ்சும் கேன்வாஸை செஞ்சிட்ருக்காங்க மாணவரணி சார்ந்த திரு ராஜீவ்காந்தி அவருடைய டீம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டோர் டு டோர் கேன்வாஸ் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. அதே போல் அதிமுகவும் இளம் வாக்காளர்கள்ட்ட வாக்கு சேகரிக்கவே தனி ஒரு டீமையும் நியமிச்சிருக்காங்க. இங்கே களத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி மாறி இருக்குது. மூணு பேரும் தீவிரமாக வியூகங்களை வகுத்துட்ருக்காங்க. இறுதி நேரத்தில் பசைகளை வைட்டமின் பாவை எல்லோருமே கடுமையாக அதை களமிறக்க தயாராக இருக்காங்க, வாரி இறைக்க தயாராக இருக்காங்க அப்படின்னும் நம்முடைய இங்கே கோவை பகுதியுடைய செய்தியாளர் தம்பி குரு பிரசாத் அவர் தன்னுடைய சர்வே முழுக்க எடுத்துகிட்டு இங்கே ஏரியா முழுக்க செஞ்சுட்டு இந்த விஷயங்களை அவரும் பகிர்ந்திருக்காரு. இன்னும் நிறைய தகவல்களையும் பகிர்ந்திருக்காரு. நம்முடைய புகைப்பட கலைஞர் டி விஜய் அவருமே அவரோட பயணித்து பல தகவல்களையும் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த நொடி வரை இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த கிளைமாக்ஸ் நெருங்க நெருங்க உச்சபட்ச ஆக்ஷன் பரபரப்பு காட்சிகள் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்குல்ல. மூன்று பேரும் மாறி மாறி முன்ன பின்ன அப்படின்னு பயணிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொகுதி சம்பந்தமான காணொலிகளை காண மேலும் உங்களுடைய கருத்துக்களை, யார் வெற்றி பெறுவா தோல்வி பெறுவா என்ன உங்களுடைய பார்வை அப்படிங்கிறதையும் நம்முடைய கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.